இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல்ல எந்த ஒரு மாநிலத்துக்கும் முதல்வராக ஆக முடியாதுன்றதை வேதனையாக சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணியில சமூக நீதினு பேசியிருக்காங்க. இப்ப துணை முதல்வர் வந்து உதயநிதிக்கு வழங்கலாம்னு அந்த துணை முதல்வர் பதவி திருமாவளவன் வழங்கப்படுவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம். இது வெறும் பேச்சு கிடையாது. எங்களுக்கு முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம். அது எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது. அது நாங்கள் வெறும் பேச்சு மட்டும் இல்லை, நாங்கள் செய்வோம். இப்படி எவ்வளோ திட்டங்களில் நன்மைகளை வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம், இன்னும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இதெல்லாம் ஒட்டுமொத்த நாங்கள் கேட்கறதுனால் இந்த தமிழ்நாட்டின் ஒரு நன்மை நடக்க வேண்டுமென்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும். தொடர்ந்து இதே ஆளுங்க தான், இதே இவங்க தான், 57 ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க அவன் வந்துட்டுருக்கிறாங்க. ஒரு மாற்றம் வரணும், மாற்றம் வந்தால் தான் நன்மைகள் கிடைக்கும், புதுமை கிடைக்கும். அது இந்த மாற்றம் எங்களால் தான் கொடுக்க முடியும். இந்த சுதந்திர தினத்தினன்று என்னுடைய சொந்த கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்சிவரி கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டேன். இந்த கிராம சபை கூட்டத்தின் முக்கிய தீர்மானம் அருகில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மதுக்கடைகளால் பல பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், அது போன்ற இங்கே அந்த கடையோரம் செல்கின்ற மாணவ மாணவிகளெல்லாம் கேலி கிண்டல் செய்கின்ற ஒரு சூழல், இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒருமனதாக எங்கள் ஊர் கீழ்சிவரியில் மதுக்கடைகளில் உடனடியாக மூட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அருகில் உள்ள அத்துணை மதுக்கடைகளிலும் மூட வேண்டும். காரணம், கிராம சபை தீர்மானம் என்பது சட்டசபையிலே சட்டம் இயற்றுவது போன்று, நாடாளுமன்றத்திலே சட்டம் இயற்றுவதை போன்று, அதற்கு நிகராக கிராம சபை தீர்மானமும் அந்தளவுக்கு அதிகாரம் இருக்கிறது கிராம சபைக்கு. இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு என்னுடைய முதலமைச்சர்களுடைய கோரிக்கை, தயவு செய்து தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். இது மிக முக்கியமானது. இது ஏதோ இது என்னுடைய பிரச்சனையோ அவருடைய பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. நம்ம நீண்ட காலம் சமூக நீதியில் நீண்ட காலம் போராடி பெற்ற அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்றைக்கி அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அந்த வழக்கு என்றைக்கு எடுத்தாலும் நமக்கு ஆபத்து தான். நீதிபதிகள் கேட்கின்ற முதல் கேள்வி, கணக்கு கொடுங்க, டேட்டா இருக்கான்னு சொல்ல போகிறாங்க. அதனால் அதுக்காகவாவது கணக்கெடுப்பு நடத்துங்க, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றணும். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தமான வளர்ச்சி பிரச்சனை அது. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதிப்பு வந்ததுன்னா தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்துக்கு இன்றைக்கி 18% கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு 14 தான் கிடைக்கும். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பேக்வர்ட் கிளாஸுக்கு இன்றைக்கி 30 கிடைக்குது, அவங்களுக்கு வந்து 24 தான் கிடைக்கும். எம்பிசிக்கு 20 கிடைக்குது, அவங்களுக்கு வந்து 14 தான் கிடைக்கும். இப்படி எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு குறைக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.